காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் வீடியோ போட முடியல காய்ஸ், அதனால் ரொம்ப 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 சாரி. எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, அதனால் நான் போடவும் முடியல. அதனால் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கு 4 டேஸாவது வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக பொடுகு வந்து உங்களுக்கு நிறைய வரும். அதே சம்மரில் வரவே வராது, இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ எனக்கும் அது மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப அரிப்பு தன்மை, அப்புறம் வந்து ஃபேஸில் வந்து நிறைய, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து டேண்ட்ரஃபால தான் வருது எனக்கு. இங்கே வந்து பொறி பொறியாக இருக்குது, ஆனால் வீடியோவில் தெரியல. ரொம்ப ரொம்ப அப்படியே அந்த டேண்ட்ரஃப் வந்து எங்கேயாவது விழுந்தாவே அதோடய இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப, இப்போ என் ஃபேஸும் ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த மாதிரி டிப்ஸ் நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன். யூடியூபுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வீட்லேயே ரெடி பண்ணுறது தான் இதெல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும், வீட்லேயே வச்சுருக்க ப்ராடக்ட்டை வச்சு ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்கு, அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு, நான் வந்து இந்த முடியில் பாருங்கள் ஒரு கருப்பு ஹேர் கூட இருக்காச்சு, வெள்ளை முடி கூட இருக்காது, ஃபுல்லாக கருப்பு தான் இருக்கும். அதை பற்றி டிப்ஸ் வேணும்னாலே எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணியிருந்து இவ்வளோ தூரம் வரும், நல்லா தாராளமாக இருக்கும். ஆனால் நான் இப்போ கட் பண்ணிட்டேன், என்னால் மெயின்டைன் பண்ண முடியல இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால. இந்த கிளைமேட்டில் நான் எப்பயுமே வந்து நவம்பர் டிசம்பரில் கட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து எப்படி அந்த பேக் ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. தயிர் அப்புறம் ஆரோவில்லா ஜெல்லு, இந்த ஆரோவில்லா ஜெல்லு நேச்சுரலாக கிடச்சா எடுத்துக்கோங்க, கிடைக்கலனா இந்த மாதிரி இது இருக்கும். இந்த ஜெல்லு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்கி அண்ட் சாஃப்டாக வரும். அப்புறம் நான் ஏற்கனவே இதில் லெமன் புழிஞ்சிட்டேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேண்ட்ரஃபோட அதை நம்ம அப்ளை பண்ணும்போதே அதை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அரிப்பு இருக்காது, அதில் அதுலேயே வந்து செத்துரும். நம்ம போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தால் அந்த சீக்கிரமாக அதில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் கொட்டிடும். தயிரும் அதே மாதிரி தான், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதில் வந்து வெங்காயம் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், நான் வெங்காயம் போடலை. வெங்காயம் வேலை விற்கிற விலையில் நம்ம போடவே முடியாது. அதில் வந்து நான் வெறும் தயிர், லெமனு, அரவிலா ஜெல்லு, கொஞ்சம் வந்து நான் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயம், அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சைனஸாக இருந்தால் இது இந்த இதை வந்து என்ன சொல்கிறது, வெந்தயத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப சைனஸாக இருக்கும், கூல் ஆகிடும். எனக்கு வந்து ஹீட் பாடி தான், அதனால் நான் வந்து இந்த வெந்தயத்தை இது பண்ணிக்கிறேன். வெந்தயம் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சில இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே லைட் வெளிச்சத்தில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என்னோடய ஹேருக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய ஹேரோ இல்லை ஷார்ட் ஹேரோ அதுக்கேற்ற மாதிரி தயிர் அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பொடியாகாது வெந்தயம், நீங்கள் ஊற வச்சு கூட அரைக்கலாம். நான் அப்படியே தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ பேஸ்ட் மாதிரினா பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். தெரியலாம் பார்த்துக்காக ரொம்ப போராடிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதனால என் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி அந்த பொடுகு வந்து என் ஃபேஸில் அங்கங்கே விழுறதுனால பொறி பொறியாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ தெரியுது பாருங்கள், இதெல்லாம் வந்து டேண்ட்ரஃபால வந்தது தான் எனக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இதை நான் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ்க்கு அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ வந்து ஹேரை வந்து நம்ம நல்லா ரெண்டு பார்ட்டாக எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த ரூட், இந்த எப்படி சொல்ல, நம்ம வாக் எடுப்போம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் தான் டேண்ட்ரஃப் இருக்கும். அது நல்லா இப்படி கையால் அந்த ரூட்டில் தான் நல்லா தடவணும், அங்கேருந்தால் தான் உங்களுக்கு இது வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயர் லேயராக நான் அந்த ரூட்டில் மட்டும் கீழே வந்து முடியில் தடவணும் அவசியம் இல்லை. இதனால் எனக்கு ஓவர் அரிப்பும் இருந்தது, எனக்கு இந்த கிளைமேட்டில் மட்டும்தான் வரும், அதனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி எப்பயும் போடுற பேக்கை சரி நம்ம உங்களுக்கும் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்,
வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த கிளைமேட்டில் யூ வரவங்களுக்கு தெரியும் இந்த இதால் எவ்வளோ கஷ்டம்னு. கண்டிப்பாக வெந்தயம் போடுங்க, வெந்தயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஆனால் சைனஸ் இருக்கவங்க வந்து, சைனஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க வெந்தயம், ரொம்ப கூலிங்காக ஆகிடும். நான் இதில் வந்து அப்படியே கிராப் பண்ணுறேன். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் 20 நிமிஷம் வச்சுருக்கணும், அப்போ தான் அது உள்ளே போய் அந்த டேண்ட்ரஃபெல்லாம் வந்து கொஞ்சம் அழிக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க அவ்வளோதான். ஆனால் இதால் எனக்கு நிறைய டேண்ட்ரஃப் குறையும், ஆனால் உடனே குறையணும்னா சொல்லலை. இப்போ வீக்லி ஒன் டே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் பேக் வேணும் அந்த மாதிரிலாம் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேக்கப் டியூட்டோரியல்லாம் போடலான்னு இருக்கேன், இந்த உடம்பு தெரியாதனால போடவே முடியல. நிறைய ப்ராடக்ட்டும் வாங்கி வச்சுருக்கேன், அதுவும் போட முடியல. எல்லாமே உடம்பு சரியாமல் இந்த கிளைமேட்டுக்கு இதுவானதுனால என் பையனுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. அப்புறம் நான் என்ன ஃபங்க்ஷனு, கார்த்திகை தீபம், அந்த வேலை இப்படியே போயிடுச்சு. நான் அதை ரூட் உள்ளே எப்படி கொண்டு போகிறேன் பாருங்கள், இப்படி இப்படி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த ரூட் உள்ளே போயிட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஃபேமிலியும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும். கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் வந்தனால என்னால் வீடியோஸ் போட முடியல, அப்புறம் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. சும்மா அதையே சொல்லிகிட்ருக்கேனேன்னு போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. வீடியோஸ் போட முடியல, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தேன், ஐயோ வீடியோஸ் போடலையே வீடியோஸ் போடலையே அப்படின்ட்டு. நான் பேக்கிலலாம் தடவணும், இது ரெண்டு பார்ட்டை எடுத்துகிட்டு. மோஸ்ட்லி எனக்கு இங்கே தான் ட்ரான்ட்ரஃப் இருக்கும், அதனால தான் நிறைய தடவுறேன். கண்டிப்பாக லெமனு, இது லெமன் தயிர், இதை ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ட்ரான்ட்ரஃப் கொஞ்சமாக அது குறையும். நான் ஃபுல்லாகவுமே தடவி வைக்கிறேன், ஏன்னா சாஃப்டாகவும் இருக்கும் தயிர், ஆரோவேரா ஜெல்லு. இதை நல்லா ஹாட் வாட்டரில், ஒரு நிதமான ஹாட் வாட்டர், ரொம்ப ரொம்ப ஹாட் வாட்டர்லனா நல்லா ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஷாம்பு வந்து மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு வாவ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்த ஒரு மந்த்துக்கு ஒரு மந்த்துக்கு நான் ஷாம்பு மாற்றிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதம் முடிய போகுது, அடுத்த மாதம் வேறு ஷாம்பு வாங்குவேன். ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்து நான் உள்ளே தடவிட்டுருக்கேன். இது வந்து நல்லா க்யூர் ஆகிடும், ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 3 வீக்ஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு க்யூர் ஆகிடும் டேண்ட்ரஃப். உள்ளே பாருங்கள், நான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன், அது உள்ளே போகணும். எனக்கு வந்து கொஞ்சம் முடி அடர்த்தியாக இருக்கும், உள்ளே போக வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். இதோடு அடர்த்தியாக இருந்தது, என் பையன் பிறந்தோடனே கொஞ்சம் குறைஞ்சி விட்டது. கண்டிப்பாக ரூட்டில் தான் எல்லாமே இருக்கும். அது அப்படியே வந்து விழுது பாருங்கள், அப்படியே ஃபேஸில் வந்து ஒரு இது மாதிரி ஆகுது, புள்ளி புள்ளி புள்ளியாக. அது மாதிரி இந்த பக்கமும் தடவிக்கலாம் நம்ம. இந்த ஆரோவேரா ஜெல்ல அவ்வளோ ஷைனிங் கொடுக்குங்க உங்களுக்கு, உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஃபேஸுக்கு தலைக்கு அந்த ஆரோவேரா ஜெல்ல யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ஷைனிங் க்ளோவிங் கொடுக்கும், சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னும் ஹேரோ எல்லாமே. வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஹீட் குறைக்கும், அப்புறம் அந்த பொடுகையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மை கொஞ்சம் குறையும், அது எனக்கு இங்கே மிரர் இருக்குது நான் பார்த்துட்டு வரேன்.
நீங்களாம் வந்து ரூட் நல்லா தடவுங்க, ஏன்னா எனக்கு இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. என் முடிவை பாருங்க, நான் இது வந்து பிளாக், ஒரு வந்து எனக்கு ஒரு முடி கூட வந்து ஒயிட் ஹேரே இருக்காது, அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஹேரை. சின்ன வயசில் இருக்கவங்களுக்கே இப்போலாம் ஒயிட்டு ஹேர் வந்துடுது. அது என்ன டிப்ஸுன்னு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன், கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வீராஸில் சாரீ கலர் டிசைனர் சாரீ போட சொல்லியிருந்தீங்க, அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் அடுத்த வாரத்துக்குள்ளே போட்டுடுறேன். நல்ல ரோட்டில் நான் இது உள்ளதான் எங்களுக்கு தடவுடை, இப்படி பார்ட்டிஷனை பிரித்து இப்படி இப்படி தடவுங்க இந்த ரோட்டு உள்ள. அப்படியே மசாஜ் பண்ணிங்கனாலும் உள்ள அப்படியே சுகமாக இருக்கும். அப்படியே உள்ள ஜில்லுன்னு இருக்குங்க மண்டையில், ரொம்ப நல்லா இருக்கு. தடவிக்கோங்க. இந்த ட்ராண்ட்ரஃபால் ரொம்ப அரிப்பு, இங்கே வந்து பிம்பிள்ஸ் மாதிரி வருது. பிம்பிள்ஸ் கிடையாது, இந்த ட்ராண்ட்ரஃபால் வர இது தான் அது. அதுவும் இங்கெல்லாம் ரொம்ப பொறி பொறியாக இருக்கும், உங்களுக்கு இங்கே தெரியுதான் தெரியல. அதுக்காகவே நான் இன்னைக்கு பேக் போட்டே ஆகணும் அப்படின்னு தான் போட்டுட்டு, சரி போடும்போது தான் யோசிச்சேன் நம்பியே அதை ஒரு வீடியோவாக போடக்கூடாது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் 20 நிமிஷம் வைக்கணும், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணுங்கள். கடகடன்னு இதை கண்டிப்பாக பண்ணவே முடியாது, கண்டிப்பாக 20 நிமிஷம் மேக்ஸிமம், அதிகமாக போகலாம் கம்மியாக தான் போகக்கூடாது. அதே கொஞ்சம் கோல்டு இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா தயிர் கொடுன்னாலும் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக தடவிட்டேன், மீதி இருக்கிறதையும் தடவிடுறேன். எனக்கு இங்கே தான் ரொம்ப டான்ற போகுது, என் முடிக்கு இது கரெக்டாக ஆகிடுச்சுங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்துருந்தேன் காலி, நல்லா நல்லா தடவிட்டேன். இப்போ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு, 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும் ஹேருக்கு. நான் அப்படியே போய் உக்காந்துட்டு சில யூடியூப்லாம் பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு குளிச்சுட்டு ஆஃப்டர் வீடியோ என் ஹேர் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் சுடு தண்ணியில் தான் குளிங்க, அப்போ தான் முடி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இதுவாகாது. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ரொம்ப ஜில்லுன்னு குளிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இப்போ போய் நான் வந்து குளிச்சுட்டு வரேன், குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன், வெறும் ஃபேஸில் வந்து எந்த க்ரீம் போடலை, வெறும் பொட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இன்னும் இப்போ தான் ஹேரை வந்து ஒரு சாஃப்ட்டு டவலால் கட்டுங்க, எப்பயுமே ரஃப்பான டவலாக கட்டாதீங்க. இப்போ வந்து சாஃப்ட்டு டவல்னால் ஒரு காட்டன் அந்த மாதிரி தான், நான் வந்து மோஸ்ட்லி எப்பயுமே காட்டனில் தான் யூஸ் பண்ணுவேன் டவலு. இப்போ பாருங்கள் நல்லா டேண்ட்ரஃப், எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, எனக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஒரே நாள் எப்படிதான் கரண்டர் ஆகும் கேட்காதீங்க, இது கொஞ்ச நேரம் இருந்தாவே அந்த அரிப்பு தன்மை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அதே ஒரு 3 வீக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் போயிடும், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் மெத்தடை. அதே மாதிரி இப்படி இப்படி தட்டாதீங்க, தட்டாமல் நீங்கள் அப்படியே தவளால் தொட்டு தவளால் நீங்கள் அப்படியே காய வைங்க, இல்லை வெயிலில் நல்லா நின்று காய வைங்க, இல்லை ஃபேனில் காய வைங்க. நான் ட்ரையர் வச்சுருக்கேன், ஆனால் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் மோஸ்ட்லி அதை வந்து நான் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். அது சூடான காற்று வரனால முடிக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். இதுவே நல்ல நம்மளுக்கு வெயிலில் காய வைக்கிறது ஃபேனில் அந்த மாதிரி, நீங்கள் எப்போ ரிலாக்ஸாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து இந்த பேக்கு யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு.
எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அதை தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இவ்வளோ தூரம் முடி வச்சுருந்தேங்க, இந்த டேண்ட்ரஃபால் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல, அது ரொம்ப நிறைய வருதுன்னு சொல்லிட்டு. நான் என்னோடய ஹிப்பு கீழே வரைக்கும் முடி இருந்துச்சு, அவ்வளோ நிறையா இருந்தது. இப்போ நான் இந்த இதுக்காகவே கட் பண்ணிட்டேன். பியூட்டி பார்லர் போய் தான் கட் பண்ணேன். ஸ்ட்ரெயிட் கட்டு தான், நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் தான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில் ஜெல்லு தயிர் வெந்தயம் போட்டனாலேயே அந்த ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் இன்னும் சீப்பு போட்டு வரல, சீப்பு போட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருந்துருக்கும். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் பட்டனை